பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய்த்திகழ்பவர் அம்மாதான். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய்த்திகழ்பவர் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாடெல்லாம் பாடுபடும் நல்லவனும் கொண்டவரும் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாடெல்லாம் பாடுபடும் நல்லவனும் கொண்டவரும் அம்மாதான். நல்லவனும் கொண்டவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைக்கிறார். சந்திரசேகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பு அன்றி விடைபெற்றுச் சென்றிருக்கின்ற வையம்பட்டி வடக்கு ஒன்றிய மன்ற செயலாளர் அன்பு சகோதரர் பி வி கே சி பழனிசாமி அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் மணப்பாறை வடக்கு ஒன்றிய மன்ற செயலாளர் திரு எம் செல்வராஜ் அவர்களே, வையம்பட்டி தெற்கு ஒன்றிய மன்ற செயலாளர் திரு என் சேர் அவர்களே, மணப்பாறை தெற்கு ஒன்றிய மன்ற செயலாளர் திரு எம் பி வெங்கடாஜலம் அவர்களே, மணப்பாறை நகர மன்ற செயலாளர் திரு பவுன் ராமமூர்த்தி அவர்களே, மருங்காவளி தெற்கு ஒன்றிய மன்ற செயலாளர் திரு கண்ணுத்து பொன்னுச்சாமி அவர்களே, இங்கே சிறப்பு அழைப்பாளர்கள் அவரை கொடுத்துள்ள மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட கழக துறை செயலாளர் திரு எம் ராஜ்மோகன் அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் திரு நெட்ஸ் எம் இளங்கோ அவர்களே, மாவட்ட மீனவர்களை செயலாளர் என் பொன்னுச்சாமி அவர்களே, புதுக்குழு உறுப்பினர் இஸ்மாயில் அவர்களே, அதற்கு மேலாக இந்த நிகழ்ச்சியை இங்கே ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் முன்னோடி திரு ரமேஷ் என்கின்ற ரங்கசாமி அவர்களே, திரு கே எஸ் செல்வராஜ் அவர்களே, கே எஸ் தங்கால்கர், ஏ வி கே தங்கவேல், பி பொன்னர், குஞ்சான் சுப்பிரமணி, ஆடி முத்தான் நாகராஜ், மலுவன் மணி, திரு கட்டக்காலி எம் ஆறுமுக, வி எம் கே முத்து, எஸ் பி பெருமாள், சுரக்காப்பட்டி முனியப்பன், சிலோன் ஜெகஜீவன், செட்டி தங்கவேல், வி எம் கே சக்திவேல், ஊர் முகேஸ்வரர்கள் திரு குதிரை பூசாரி டி மாரியப்பன், பெரிய பூசாரி எம் செல்வம் என்கின்ற வீரசங்கன், சின்ன பூசாரி கே கிருஷ்ணசுவாமி, வேட்டை பூசாரி திரு எஸ் வீரமலை, வீரப்பூர் ஜமீன்தார் திரு ஆர் சுதாகர் என்கின்ற சிவசுப்பிரமணிய ரங்கராஜா, வீரப்பூர் ஜமீன்தார் திரு ஆர் பொன்னழகன், ஊராட்சி மன்ற தலைவர் திரு என் பாக்யராஜ், ஒன்றிய கவுன்சிலர் திரு பி அர்ஜுனன், அதற்கு மேலாக இங்கே வருகை பொழுது தங்களுடைய வீரத்தை காட்டிக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்களே, அதற்கு நடுவர்களாக பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, பொதுமக்களே, பத்திரிகையாளர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்போடு வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். காரணம், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களும் வாழ்க்கையின் நடைமுறை பழக்க வழக்கமும் முன்னோர்கள் எப்படி பின்பற்றினார்களோ அதை நாம் பின்பற்றாமல் தற்போது விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. உணவு உற்பத்தியை பொறுத்தவரை முற்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இயற்கை உரங்களை இட்டு விவசாயம் உற்பத்தி செய்து அதன் மூலம் பெறப்பட்ட தானியங்களை உண்டதால் நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றோம். ஆனால் தற்போது நாம் உண்ணுகின்ற உணவு நமக்கு நோயை வழங்குகின்ற அளவுக்கு இருக்கிறது. அதேபோல்தான் நம்முடைய வாழ்க்கை முறையும் லைஃப் ஸ்டைலும் பார்த்தீர்களானால் மாறிவிட்டது. பழைய காலங்களில் ஏதாவது நாம் வேலை செய்ய வேண்டும் என்றால் நடந்து சென்று அந்த பணியை செய்து முடித்துக் கொண்டிருந்தோம். தற்போது அப்படி அல்ல. நான்கு சக்கர வாகனம், இரண்டு சக்கர வாகனம், இப்படி எதை எடுத்தாலும் நான் வாழ்க்கையை எளிமையாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய
உடலை பாதுகாப்பதில் பேணு காப்பதில் நாம் பின்னடைவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் இன்றைய காலகட்டத்தில் கிராமத்தை விட நகரத்திலே வாழ்பவர்களுக்கு உடற்பயிற்சி முக்கியம், ரொம்ப தெரிந்தவர்கள். எனவேதான் நீங்கள் எல்லாம் இங்கே கிராமத்தில் உள்ளவர்கள் நம்முடைய வீர விளையாட்டுகள் மூலமாக உடற்பயிற்சியை மேற்கொண்டு தங்கள் உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் நகரத்தாரோடு ஒப்பிடுகின்ற போது அதிகமாக பேணி காத்துக் கொண்டிருக்கிறேன். எனவே அதை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் இது போன்ற கபடி போட்டி போன்ற கிராமிய மனம் சார்ந்த பல்வேறு விளையாட்டுகளை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த மணப்பாறை சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இரண்டு கபாடி போட்டிகள் அல்லது மூன்று கபாடி போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் முக்கியத்தை முக்கியத்துவத்தை உணர்ந்து வெகு விரைவிலே இங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அநேகமாக வியாழக்கிழமை இங்கே வர இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக இந்த மணப்பாறை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஏதாவது நல்ல முக்கியமான இடத்தில் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் ஸ்டேடியம் அமைப்பதற்கு இங்கே இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினரும் நானும் இருக்கின்ற கழக முன்னோடிகளும் முதலமைச்சரிடம் வலியுறுத்தி அன்றைய தினமே அறிவிக்கின்ற அளவுக்கு இந்த முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறுவோம் என்று உத்தரவாதம் அளித்து இங்கே வருகை புரிந்துள்ள விளையாட்டு வீரர்கள் வெற்றி பெற போவதற்கு வாழ்த்துக்கள். அதேபோல் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களுக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் விளையாடுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மினி கிளினிக் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்முடைய மாவட்டத்தில் மற்ற தொகுதிகளை விட மணப்பாறை தொகுதிக்கு சுமார் 12 மினி கிளினிக்குகளை மாண்புமிகு அம்மாவின் அரசு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வலியுறுத்தியும் எங்கள் கழகத்தின் முன்னோடிகள் வலியுறுத்தியின் பேரில் 12 அம்மா மினி கிளினிக்குகள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த கிராமத்திற்கும் மினி கிளினிக்கை பெறுவதற்கு முயற்சி செய்வோம் என்று உத்தரவாதம் அளித்து இந்த கிராம பொதுமக்களுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பூமி உள்ளவரை எண்ணம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும், வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வரலாறு போற்று மண்ணும் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வரலாறு போற்று மண்ணும் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும்.